स्टूडेंट्स வணக்கம் எஸ்எம்எஸ் ஈசி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நம்ம லாகரதம் ஃபங்ஷன் அல்லது மடக்கை சார்புடைய டெஃபினிஷன் அதுல வரக்கூடிய ஃபார்முலா இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ லாகரதமோட அல்லது மடக்கையோட டெஃபினிஷன் பாப்போம் இப்போ லாகரதம்ங்கிறது அல்லது மடக்கைங்கிறது ஒரு ஃபங்ஷன் சார்பு என்று நம்ம வைக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் இது ஒரு சிம்பல் இந்த சிம்பலை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபங்ஷன்னு சொல்றோம் இந்த சிம்பலோட வேலை என்னன்னா நம்ம இது ஒரு மெஷின் மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த சிம்பலுக்குள்ள ஒரு நம்பர் நம்ம போட்டா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஆன்சர் 4 வரும் இப்போ இந்த மெஷின் இந்த சிம்பல் அல்லது இந்த ஃபங்ஷனுக்குள்ள -4 என்ற நம்பரை போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்காது ஏன்னா இந்த -4 கிட்ட இந்த சிம்பல் வர்க் பண்ணாது புரியுதா இதே மாதிரி லாக்ங்கிறது ஒரு சிம்பல் இதுவும் ஒரு மெஷின் இது ஒரு சார்பு அப்படினு நம்ம வைக்கலாம் இந்த log of இது கிட்ட ஒரு நம்பர் கொடுக்கறேன் 8 அப்ப இந்த மெஷின் இந்த 8ங்கற நம்பரை எடுத்து நமக்கு ஒரு ஆன்சர் தரணும் நமக்கு ஆன்சர் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா இந்த லாக்ங்கற மெஷின் வர்க் ஆகணும்னாலே இதுக்கு பக்கத்துல பேஸா ஒரு நம்பர் நம்ம கொடுத்தாதான் இது வர்க் ஆகும் இப்போ நான் பேஸ் நம்பர் 211 கொடுத்தேன் இப்போ log to the base 2 of 8 அல்லது log 8 to the base 2 அப்படினு சொன்னா இப்போ இந்த இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இப்போ இந்த log என்ன பண்ணும்னா இந்த பேஸ் எடுத்து இந்த பேஸ்க்கு பவரா இந்த 8 எழுதணும் 2 க்கு பவர் 3 போட்டா 8 கிடைக்கும் இந்த பவர் எடுத்து நமக்கு ஆன்சரா தரும் இதான் லாக் ஃபங்ஷனோட வேல்யூ இப்போ லாக் ஆஃப் 25 இப்போ இந்த மெஷின் வர்க் ஆகாது லாக் 25 ஓட ஆன்சர் நமக்கு கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா இந்த லாக் வர்க் ஆகணும்னாலே ஒரு பேஸ் நம்பர் வேணும் அடிமானம் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் நான் 5 கொடுக்கிறேன் இப்போ இது வர்க் ஆகும் இப்போ இந்த லாக் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா இந்த பேஸ் எடுத்து இந்த நம்பரை இதுக்கு பவர் ஆளும் 2 போட்டா 25 கிடைக்கும் இப்போ இந்த பேஸ்க்கு பவர்ல 25 கிடைக்கணும்னா 2 போடணும் இந்த பவர் 2 எடுத்து நமக்கு ஆன்சரா தரும் இதான் லாக் ஃபங்ஷனோட டெஃபினிஷன் இத ஜெனரலைஸ் பண்ணா லாக் ஆஃப் a நம்பர் ஆன்சர் வராது ஒரு பேஸ் போட்டா ஏதாவது ஒரு பேஸ் போட்டா நமக்கு ஆன்சர் வரும் ஈக்குவல் டு x ஏதோ ஒரு ஆன்சர் வரும் இந்த மாதிரி போட்டா log of a number n to the base a equal to x னு போட்டா என்ன மீனிங் இந்த log வந்து இந்த எண்ணை பேஸோட பவர் ஆயிடுது எத்தனை பவர் வரும் x வரும் இப்படி வந்தாதான் log n ஓட வேல்யூ to the base a வந்து x ஆ இருக்கும் இத log ஃபங்ஷன் வர்க் பண்ற மெத்தட் இது இத வந்து நம்ம logarithmic form னு சொல்லுவோம் இத வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் படிக்குறி அமைப்புனு சொல்றோம் லாக் ஃபங்ஷன் எப்பவுமே இந்த எக்ஸ்போனன்ஷியல் டைப்ல மாத்தி பவர்ல வரக்கூடிய நம்பரை எடுத்து ஆன்சரா தரக்கூடிய வேலையை செய்யும் இப்போ இந்த லாக்க்கு டெஃபினிஷனை ஜெனரலைஸ் பண்ணி எழுதுவோம் இப்போ லாக் ஆஃப் ஒரு நம்பர் n இப்போ இந்த லாக் ஃபங்ஷன் வர்க் ஆகல ஆரம்பிக்கல நான் ஒரு பேஸ் கொடுத்தா இப்போ வர்க் ஆயிடும் இப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இதுக்கு பேரு லாகரிதமிக் ஃபார்ம்னு சொல்லுவோம் இதுல இருந்து இத வந்து இந்த லாக் ஃபங்ஷன் எப்படி எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் படிக்குறி அமைப்பா மாத்தும் பேஸ் எடுத்தோம் பேஸ்க்கு பவரா இந்த x போட்டா n கிடைக்கும்னு அர்த்தம் ஆயிடும் அதனால தான் log n to the base a வந்து x ஆ நமக்கு ஆன்சரா கிடைக்குது இப்போ இத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா லாகரிதமிக் ஃபார்முல ஒரு ஈக்குவேஷன் இருந்தா அத வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முல மாத்தலாம்
மடக்கை அமைப்புல ஒரு சமன்பாடு இருந்தா அத படிக்குறி அமைப்புல நம்ம மாத்தலாம் ரிவர்ஸ் ஆவும் மாத்தலாம் இப்போ என்னங்கற நம்பர் a பவர் x பேஸ் a போட்டு பவர் x போட முடிஞ்சா இத லாக் ஃபார்முல எழுதுறது எப்படி log n பேஸ் இருந்தா உடனே கட்டாயம் பவர்ல வரக்கூடிய நம்பர் ஆன்சர் இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முல இருந்து நம்ம லாகரிதமிக் ஃபார்முல மாத்துறது படிக்குறி அமைப்புல இருந்து மடக்கை அமைப்புல மாத்துறது இப்போ எக்ஸாம்பிள் போட்டா log 8 இப்போ இதுக்கு ஆன்சர் இல்ல ஏன் இல்லனா பேஸ் இல்ல அப்ப பேஸ் கொடுப்போம் என்ன ஆன்சர் கிடைக்கும் இந்த லாக் என்ன பண்ணோம் 2 க்கு பவரா இந்த 8 எழுதுவோம் அப்ப 2 க்கு பவர் 3 போட்டா 8 வரும் அப்ப ஆன்சர் வந்து 3 இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் லாக் என்ன பண்ணிருக்கு இந்த 8 எடுத்து 2 க்கு பவர் எழுதி இருக்கு எத்தனை பவர் 3 பவர் அப்ப 2 பவர் 3 ஈக்குவல் டு 8 னு படிக்குறி அமைப்பு அல்லது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முல வருது a பவர் x is equal to n னு வருது இப்போ log of n to the base a இது டிஃபைன் ஆகிறதுக்கு இது எப்பவுமே வொர்க் ஆகணும் வொர்க் ஆகிறதுக்கு சில கண்டிஷன் இருக்கு என்னன்னா இந்த n வந்து பாசிட்டிவா இருக்கணும் n வந்து பாசிட்டிவா இருக்கணும் ஏன்னா log of 0 டிஃபைன் பண்ண முடியாது log of a நெகட்டிவ் நம்பரும் டிஃபைன் பண்ண முடியாது அதனால இந்த நம்பர் எப்படி தான் இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் இது ஒரு கண்டிஷன் அதே மாதிரி இந்த பேஸ்க்கும் எந்த நம்பர் ஆனாலும் நம்ம கொடுக்க கூடாது அந்த ஏயுமே பாசிட்டிவா இருக்கணும் பேஸ் நம்பர் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் இனி பேஸ் வந்து 1 ஆவும் இருக்க கூடாது இவ்வளவு கண்டிஷனும் நம்ம யூஸ் பண்ணனாதான் இந்த லாக் ஃபங்ஷன் வொர்க் ஆகும் பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும் லாக் எடுக்கிற நம்பர் பேஸ் நம்பரும் பாசிட்டிவா இருக்கணும் ஆனா பேஸ் நம்பர் 1 ஆ இருக்க கூடாது இப்படி இருந்தாதான் இந்த லாங் ஃபங்ஷன் வொர்க் ஆகும் இந்த கண்டிஷன்ஸும் இந்த லாங் படிக்கும் போது நம்ம ஞாபகம் வைக்கணும் அடுத்து நம்ம இந்த லாகரிதம் ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா லாக் ஆஃப் ஏ ப்ராடக்ட் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றேன் இப்போ பேஸ் நான் ஒரு ஏ கொடுக்கறேன் இப்போ லாக் ஆஃப் xy ஈக்குவல் to the base a equal to இத பிரிச்சு எழுதலாம் தனித்தனியா log x to the base a log y to the base a னு போடலாம் இடையில பிளஸ் போட்டா போதும் அப்ப log of xy to the base a equal to log x to the base a plus log y to the base a னு வரும் இதே மாதிரி இது ப்ராடக்ட் இருக்கு இனி கோஷன் இருக்கு டிவிஷன் வந்தா என்ன பண்ணலாம் log of x by y to the base a ஈக்குவல் டு இதே மாதிரி ரெண்டா பிரிச்சு எழுதலாம் log x to the base a log y to the base a இடையில மைனஸ் போட்டா போதும் அப்ப log of x by y equal to log x minus log y base a இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு தவறு போட கூடாது இப்போ log of addition எப்படி இருக்கு இத பிரிச்சு log x to the base a log y to the base a into இப்படி போட்டா தப்பு log of a product is sum of two different logs log of the product தான் ஃபார்முலா உண்டு இத product னு வைக்க கூடாது log of sum க்கு ஃபார்முலா கிடையாது இதே மாதிரி தான் log of x minus y to the base a வந்தா log x to the base a divided by log y to the base a இப்படியும் வரக்கூடாது இது ரெண்டும் நம்ம கவனமா இருக்கணும் log of a sum கிடையாது ஃபார்முலா log of a difference கிடையாது ஃபார்முலா log of a product ஃபார்முலா இருக்கு log of a quotient இதுக்கு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இது நம்ம தப்பு போடாத அளவுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது தேர்ட் ஒன் இப்ப log of x to the base a
ஒரு நம்பர். இந்த லாக் எக்ஸ்க்கு பவர் போட்டா எம் ஒரு பவர் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இத லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இந்த பவர் வெளியே வந்துடும் எம் இன்டு லாக் ஏ, இது பவர் ரூல்னு பேர். இப்ப லாக் ஆஃப் 4 கியூப் டு த பேஸ் 2 என்ன பண்ணலாம், லாக் 4 டு த பேஸ் 2, இந்த பவர் வெளியே வந்துடும் 3 லாக்னு போடலாம். இது பவர் ரூல்னு சொல்றோம். அடுத்தது லாக் ஆஃப் எக்ஸ் ஏ பவர் எம், இந்த பேஸ்ல பவர் இருக்கு, இங்க நம்பர்ல பவர் இருந்தா வெளியே வருது, பேஸ்ல பவர் இருந்தாலும் வெளியே கொண்டு வரலாம். இது எப்படி எழுதுறதுன்னா, லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இந்த பவர் இந்த நம்பர் கீழே இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும், அப்ப எம் வந்து கீழே வரும், 1/m இப்படி போடலாம். இனி லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ, எக்ஸுக்கும் பவர் இருக்கு ஏக்கும் பவர் இருக்கு, இந்த மாதிரி வந்தா லாக் எக்ஸ் பவர் எம் டு த பேஸ் ஏ பவர் எம் இப்படி வந்தா, அதே மாதிரி லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இந்த எக்ஸ் மேல உள்ள நம்பர், அப்ப இந்த பவர் மேல வரும் எம் பை, இந்த எம் கீழே உள்ள நம்பர் பேஸ் நம்பர் அதனால கீழே வரும் எம் பை என் கிடைக்கும். இப்போ லாக் ஆஃப் 27 டு த பேஸ் 9 இப்படி வந்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா 27 9 பவரா எழுதுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம இதை எப்படி எழுதலாம், லாக் ஆஃப் 3 கியூப் பேஸ் 3 ஸ்கொயர்னு போட்டா இந்த பவர் மேல வெளியே வரும், இந்த பவர் கீழே வெளியே வரும், லாக் 3 டு த பேஸ் 3னு போட்டுடலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு இந்த ஃபார்முலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது லாக் ஆஃப் ஏ டு த பேஸ் ஏ, நம்பரும் பேஸும் சேமா இருந்தா இதுக்கு ஆன்சர் 1னு போட்டுடலாம். எந்த நம்பர் வந்தாலும் லாக் 2 டு த பேஸ் 2 ஈக்குவல் டு 1, லாக் 3 டு த பேஸ் 3 ஈக்குவல் டு 1, லாக் 5 டு த பேஸ் 5 ஈக்குவல் டு 1 எது வேணாலும் நம்ம போடலாம். அடுத்தது லாக் ஆஃப் 1 பேஸ் ஏ போட்டா லாக் 1னு வந்தாலே ஆன்சர் 0. ஏன், பேஸுக்கு பவரா இந்த 1 எழுதணும், ஏ பவர் 0 தான் 1, அப்ப பவர்ல வரக்கூடிய நம்பர் தான் ஆன்சர் 0. அடுத்தது லாக் ஆஃப் ஏ டு த பேஸ் பி இருக்கணும் ஐயா, லாக் ஆஃப் ஏ டு த பேஸ் பி. இப்போ இந்த நம்பரை பேஸாவும் பேஸ நம்பராகவும் மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா, லாக் பி டு த பேஸ் ஏ, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாங்க, லாக் ஏ டு த பேஸ் பி ஈக்குவல் டு 1/log b டு த பேஸ் ஏன்னு நம்ம எடுக்கலாம். அடுத்தது லாக் ஆஃப் ஏ டு த பேஸ் பி ஈக்குவல் டு, இப்போ இந்த பேஸ மாத்தணும்னா நம்ம என்ன ஃபார்முலா போடலாம்னா, லாக் ஏ பை லாக் பி. இப்போ லாக் ஏ மேல வந்துச்சு, லாக் பி கீழே வந்துட்டு, பேஸ் வந்து இங்க பியா இருக்கு, நம்ம வேற எந்த நம்பர் வேணாலும் போடலாம், பேஸ் சி. இப்படி கொடுத்திருக்கிற பேஸ மாத்தணும்னா இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். அப்ப லாக் ஏ டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் ஏ மேல போடணும், லாக் பி ஏ கீழே போடணும், இங்க எது வேணாலும் நம்ம போடலாம். அடுத்தது இது ஒரு பேஸ் நம்பர் ஏ, பேஸ் நம்பருக்கு பவரா லாக், லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இந்த மாதிரி வந்தா ஏ பவர் லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இது வந்து எக்ஸ்போனன்சியல் ஃபார்முல, இது பேஸ், லாக் ஃபார்முல, இது பேஸ், ரெண்டு பேஸும் ஒன்னா இருந்தா இதை இவ்வளவும் விட்டுட்டு நம்ம எக்ஸ் ஆன்சர் போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு 2log8 டு த பேஸ் 2, எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம், படிக்குறி அமைப்புல இது பேஸ், லாக்ல இது பேஸ், ரெண்டு பேஸும் சேம் ஆயிருக்கு, இப்ப இது ரெண்டும் போனா நமக்கு 8 ஆன்சர் வரும்.
இத அப்படியே விட்டுட்டு 8 ஆன்சர் இதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस பண்ணலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू